ஃபிலிம் டுடே வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். ரஜினி வந்து லோகேஷ் கனகராஜுடன் 171 படத்தில் இணையறாருன்னு நினச்சிட்டுருக்கீங்க. அந்த படம் தான் ரஜினியோட கடைசி படம்னு சொல்லி தமிழ் திரையுலகத்தில் எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கோலிவுட்டில் கிசுகிசுப்படுகிற ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ரஜினி அவர்கள் மாரி செல்வராஜுடன் இணைகிறார். மாரி செல்வராஜ் யாருன்னு உங்களுக்கு தெரியும், திரு ராம் அவர்கள்ட்ட அசிஸ்டண்டாக இருந்தார். அவர் இந்த கட்டுறது தமிழ் படத்தில் கூட ஒரு சீனில் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ரஞ்சித் கிட்ட இருந்தார். ரஞ்சித் தான் அவருக்கு முதல் முதலாக படியேறும் பெருமாள் படத்தில் அவர் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கர்ணன் இயக்குனர் ஓரளவு போச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக மாமன்னன் போய் இருக்கிருக்காரு. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை மாரி செல்வராஜ் மூலம் தான் கொடுத்தார். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் முதல் முதல் நடிக்க வந்த ஓகே ஓகே படமும் ஓடிச்சு, அதேமாரி அவர் கடைசியாக நடித்த மாமன்னன் படம் ஓடிச்சு. இடையில் இருக்கிற எந்த படமும் இல்லை, இதை நான் சொல்ல உதயநிதி ஸ்டாலினே சொன்னார். சரிங்களா, இப்போ மாரி செல்வராஜ் ரஜினியுடன் இணைகிறார், எப்படி இருக்கும்? மாரி செல்வராஜருடைய கதையும் ப ரஞ்சித்தினுடைய கதையும் தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்த பட்டியல் இனத்தை முன்னேற்றும் விதமாக, பட்டியல் இனத்திற்கு எப்படி அடிமைப்பட்டிருந்தோம் அதை வந்து மீட்கும் விதமாக, பட்டியல் இனத்தை சேர்ந்தோம் நாங்களும் நல்ல படைப்புகளை கொடுக்க முடியும், நீங்கள் எந்தெந்த மிருகங்களை வெறுக்கிறீர்களோ அதை நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம், பண்ணியை நீங்கள் வெறுப்பீங்க, பண்ணியை வெதுக்கி வீட்டுக்கு வெளியே தான் வச்சுருப்பீங்க, பண்ணியை நீங்கள் வந்து பார்த்தாவே நீங்கள் வந்து அருவறுப்பு ஒரு விலங்காக பார்ப்பீங்க, ஆனால் அந்த பண்ணி தான் என் கனவில் வருதுன்னு சொல்லிட்டு அவர் மாமன்னனில் வச்சுருந்தார். அந்த பண்ணிக்கு ஒரு ரெக்கை வச்சு பரப்புற மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தார். அவருடைய பரியேறும் பெருமாளாகட்டும் கர்ணன் ஆகட்டும் மிகப்பெரிய ஹீரோக்கள் எல்லாம் பண்ணி மேய்க்க வச்சவர் தான் அவர், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா அவருடைய பட்டியல் இனத்தில் அவருடைய பட்ட இடர்பாடுகள், அவர்கள் எப்படிலாம் சமுதாயத்தில் அழக்கடிக்கப்படுகிறார்கள், தாங்கள் இருந்த வாழ்வியலை எப்படிலாம் மற்றவர்கள் அவமானப்படுத்துகிறான்ற வழியை திரை பிரபலங்கள் மூலம் பதிவு செய்கிறவர்கள் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்தவர் தான் மாரி செல்வராஜும் ப ரஞ்சித்தும், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் ரஜினி அவர்கள் மாரி செல்வராஜ் இருக்கக்கூடிய படம் பட்டியலின சகோதரர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக இருக்குமா கேட்டால், அதற்கு ரஜினி சம்மதிப்பாரா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திரு கபாலி படம் ஒன்று வந்துச்சு, கபாலி படம் மிகப்பெரிய லெவலில் ஓடிச்சு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கட்டமைக்கப்படுகிறது. கபாலி படம் நல்லா ஓடிச்சு, ஆனால் அது ஓடினதுக்கு ப ரஞ்சித்தினுடைய வசனமும் ப ரஞ்சித்தினுடைய டைரக்ஷன் மட்டும் காரணம் கிடையாது, தயாரிப்பாளர் தானுசா தான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஒரு பூமை கிளப்பி அந்த படத்தை மக்கள் மேலே கொண்டு போய் சேர்த்துருப்பார். அது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோ ரைட் ஸ்டேட்மெண்ட்டோ, ஆனால் மக்களிடம் இந்த படத்தை பார்க்கவே வேணும் அப்படின்ற ஆர்வத்தை வந்து அவர் கொண்டு வந்துடுவார். அவர் தான் வந்து ரஜினிக்கு முதல் முதல் சூப்பர் ஸ்டார்ன்ற படத்தை பைரவி படத்தில் கொடுத்து அவர் தான் ரஜினிக்கு முதல் முதல் கட் அவுட்டும் வச்சார். அதேமாரி கபாலி படத்தில் தான் முதல் முதலாக ஃப்ளைட்டில் வந்து அந்த படத்தினுடைய காட்சிகள் வந்து பேஸ்ட் பண்ணப்பட்டது. ஃப்ளைட் ஃபுல்லாக கபாலி ஃப்ளைட்டு, கபாலியோடைய ஸ்டில்ஸ் இருக்கும். இங்கே நம்ம பஸ்ஸில் எப்படி ஓட்டியிருக்கோம் பாருங்கள், ஒரு படத்துடைய ஸ்டில் பஸ்ஸில் ஓட்டுற மாதிரி ஃப்ளைட்டில் ஓட்டி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார். முழுக்க முழுக்க மலேசியாவில் எடுக்கப்பட்டு அங்கே தேட்டர் தோட்ட தொழிலாளர்கள் பற்றி அந்த படம் கட்டமைக்கப்பட்டது. அதில் வந்து ஒரு பட்டியலின தலைவராக வந்து திரு ரஜினி நடிச்சிருப்பார். அதில் ஒரு வந்து ஒரு நறுக்கத்திற்கக்கூடிய ஒரு வசனம் கூட வந்திருப்பார். அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் காந்திஜி வந்து கோட்டை கட்டி நார்மலாக வந்து துண்டு கட்டின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்ற ஒரு நறுக்க தெரிகிற வசனங்கள்லாம் அது மிகப்பெரிய ஒரு பேசப்பட்டது இதெல்லாம். ஆனால் இதனுடைய தாக்கத்தை வைத்தே அவங்களுக்கு மறுவாட்டி தனுஷுக்கு ஒரு காட்சி கொடுத்து காலான்ற ஒரு படத்தை எடுக்கிறார். அதே ப ரஞ்சித்து செட்டு போட்டு தான் எடுத்தாங்க யூவிபியில். ஆனால் அது வந்து பட்டியலின சகோதரர்களுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். எந்த நிறத்தை நீங்கள் கருப்பு என்று ஒதுக்கிறீர்களோ, கருப்புன்றது உழைப்பின் நிறம்னு சொல்லி வசனம்லாம் பேசி மிகப்பெரிய லெவலில் கொண்டு வந்து அந்த சமூகத்தை மேம்படுத்தும் விதமாக, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாம் தமிழகத்தில் எந்த அளவு பங்களிப்பு கொடுக்குறாங்கன்றதெல்லாம் காட்டும் விதமாக தான் அந்த படம் எடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடுச்சு. ரஜினி தனுஷ்க்கும் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்தித்தார், தனுஷோடைய சொந்த படம் அது. இப்போ இதே மாதிரி இந்த மாரி செல்வராஜ் படம் வந்து பரியேறு பெருமாள் மாதிரியோ கர்ணன் மாதிரியோ மாமன்னன் மாதிரியோ திரு ரஜினிக்கு ஒரு கதை அமைப்பு பண்ணாங்கன்னா, ரஜினி கண்டிப்பாக ஒரு பட்டியலின சகோதரத்தினுடைய மேம்பாடுக்கான ஒரு கதையை வந்து அந்த டைம்லேயே ரஜினி நடித்தாருன்னா, அந்த டைமில் கபாலிக்கு அவர் ஏன் ஒத்துக்கிட்டாருனா, அந்த டைம்லேயே காலாக ஒத்துக்கிட்டாருன்னா, நான் ரஜினிக்கு வந்து ஒன்றும் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அந்த டைம் வந்து அவர் அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன்ற டைம், அப்போ சொல்லிட்டு இருக்காரு நான் அரசியலுக்கு வர போகிறேன், இப்போ வராட்டி எப்போ வர போகிறேன் அப்படிலாம் டைலாக் விட்டு அந்த அரசியல் என்ட்ரியை காட்டிகிட்டு இருக்கப்போ, ரஜினி கலைஞர் இல்லாமல் ஜெயலலிதா இல்லாமல் ஒரு வெற்றியிடம் இருக்கப்போ அரசியல் உள்ள என்ட்ரியாக நம்ம ஆக போகிறோன்ற அந்த சூழ்நிலை வரப்போ பட்டியலின சகோதரர்களோட ஒரு 17% ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்குது, அதை ஏன் இழக்கணும், அவங்க சார்பாக வழக்கலாம். இது வந்து எம்ஜிஆரோட பாணி தான். எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ் திரையுலகத்தில் வந்து சக்ஸஸ் பண்ணதும் அரசியலும் சக்ஸஸ் பண்ண ரீசன்னா, எம்ஜிஆர் நடித்திராத கதாபாத்திரங்களே கிடையாது. தொழிலாளியாக நடிச்சிருப்பார், கைவண்டியில் இருக்கிற ரிச்சாக்கார் நடிச்சிருப்பார், அப்புறம் வந்து கண்டக்டராக நடிச்சிருப்பார், அதுக்கப்புறம் வந்து மீனவனாக நடிச்சிருப்பார், கொல்லுப்பட்டில் வேலை செய்கிற சுத்தியில் அடிக்கிற கொல்லரா நடிச்சிருப்பாரு, லாயரா நடிச்சிருப்பாரு, இன்ஸ்பெக்டரா, எல்லா துறை
துறையில் நடித்ததுனால எல்லா துறையும் அந்த தொழில் சார்ந்து செய்கிறவங்களாம் எம்ஜிஆரை கொண்டாடினாங்க. எல்லா இன்றைக்கி போய் எந்த ஒரு போட்டில் போய் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் உடைய ஸ்டில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர் படகோட்டியே நடித்ததுனால. அதேமாதிரி சில படத்தில் எங்கள் முதல்ல என்ற படத்தில் பஸ் டிரைவராக லாரி டிரைவராக இப்படி பல மாதிரி சொல்லலாம். இந்த பரிணாமர்கள் வளர்ச்சி தான் அவருக்கு வந்து அரசியலை கை கொடுத்தது. அந்த மாதிரி திரு ரஜினி அதை எடுத்துக்கிட்டார். சரி நம்ம பட்டியலின சகோதரர்களுடைய வாக்கு வங்கி எடுக்கலாம், அதனால் இந்த மாதிரி நடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவர் நடித்து அது வந்து படம் வந்து ஓடலை. காலாப்படம் ரஜினியை மிகப்பெரிய ஹீரோவை பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவர் நடித்ததை வந்து யாரும் ஏற்றுக்கல. அதே மாதிரி திரு மாரி செல்வராஜ், ஏன்னா மாரி செல்வராஜ் எடுத்த படங்கள் எல்லாமே தன்னுடைய வழிகளை வெளிப்படுத்தும் விதமாக, தாங்கள் எவ்வளோ அவமானப்பட்டோன்றது வெளிப்படுத்தும் விதமாக தான் அவர் படங்களுடைய திரைக்காவைகள் அமைஞ்சிருக்கின்றன. அந்த மாதிரி திரு ரஜினிக்கு மாரி செல்வராஜ் ஒரு கதையை சொல்லியிருந்தார்னா கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷனில் ரஜினி நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, இப்போ ஒரு பட்டியலிட மேம்பாடுக்கான கதையில் வந்து மாரி செல்வராஜ் நடிக்க ரஜினி நடிக்க மாட்டார்னா அப்போ ரஜினி என்ன பண்ணுவார்னா ரஜினிக்கான கதைக்களம் ஜெயிலர் மாதிரியோ இப்போ மற்ற படங்கள் மாதிரியோ அவருக்கான கதைக்களத்தும் அவரை மேம்படுத்தும் விதமாக, அவருடைய ஹீரோயிசம் காட்டுறமாக, அவருடைய ஸ்டைலை ரசிக்கும் விதமாக படங்கள் இருந்தால் மட்டும்தான் ரஜினி ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மறுபடியும் நான் அட்வைஸ் சொல்கிறேன்ற மாமன்னன் மாதிரி, அட்வைஸ் சொல்கிறேன்ற பரியேறு பெருமாள் மாதிரி, அட்வைஸ் சொல்கிறேன்ற கர்ணன் மாதிரி, இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் கடந்து அந்த பட்டியலினத்தில் சகோதரத்தில் யாருன்னா ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு மேம்பாடான ஒரு விஷயம் செஞ்சு ஒரு வீரனா பார்க்கப்பட்டு அந்த வீரனை தழுவி எடுத்தாங்கன்னா, ஏன்னா இப்ப மாமன்னன் படமே பார்த்தீங்கன்னா முன்னாள் சபாநாயகர் கூட தனபாலுடைய ஒரு சின்ன கருவு எடுத்து அதை டெவலப் பண்ணாங்க. அந்த மாதிரி எடுக்க போறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ரஜினியும் மாரி செல்வராஜ் இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக அது ரஜினி படமாக தான் இருக்கும், மாரி செல்வராஜ் படமாக இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏனால் மறுபடியும் வந்து காலால் சூடுபட்டுக்கிட்ட ரஜினி மாரி செல்வராஜுடைய கையால் சூடுபட மாட்டார் நான் நம்புகிறேன். மீண்டும் நல்ல நிகழ்வுகளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.